சாருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கு நீலியே பதினாயிரங்களில் சிறந்த எண்ணெய்சரே. சாருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கு நீலியே பதினாயிரங்களில் சிறந்த எண்ணெய்சரே. அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன், என் உள்ளத்தை திறந்தவரே உமை என்னால் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன், என் உள்ளத்தை திறந்தவரே உமை என்னால் உயர்த்திடுவேன். பிரேஸ்லர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலை தேவன் தந்தாக்க நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம், எனக்குமே நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டு வரை ஜெபிக்கிறேன். குருவடுவர் நன்றி ஐயா, எங்களோடு பேசுங்க. பேசுகிற தேவன் நீர் ஆண்டவர், எங்களோடு பேசுங்கப்பா. கேட்கிற பிள்ளைங்களோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாம் திருப்பிதாவே ஆமென். இன்னைக்கு பார்க்க போகிறது சங்கீதம் 65 அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 65 சங்கீதத்தில் நான் 11-12-13 பார்த்தோம் அப்படின்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடி சூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடி சூட்டுவாரா, அப்படியே முடி சூட்டுவாரா, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இப்ப நம்மளுக்கு வருஷம், ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு வருஷம் கூட்டிக்கிட்டே இருக்குது. ஆயுசு நாட்கள் கூட்டிக்கிட்டே இருக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் கூட்டிக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா தொழில் சேரும், அது நம்ம எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா வேலை சேரும், எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சில காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, சர்வீஸ் ஒவ்வொரு வருஷமாக கூட்டிகிட்டு இருக்கு. வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் கூடும் பொழுது நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இங்கே வசனம் விதமாக சொல்லுது. சங்கீதம் அவர் சொல்கிறார், உம்முடைய நன்மையினால். இப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உம்முடைய நன்மையினால், உண்முடைய நன்மையால், உம்முடைய நன்மையால். இயேசு கிறிஸ்துக்கு எது நன்மையோ அந்த நன்மையால் நம்மளை ஆசீர்வதிப்பாரா. இப்போ எனக்கு பிஸ்னஸ் செய்யணும்னு ரொம்ப ஆசை. அப்போ ஆண்டர் சொன்னாங்க, நீ தொழில் செய்யணும்னா, கணக்கு எழுதிட்டு இருந்தேன் பிஸ்னஸ், நான் கணக்கு எழுதிட்டு இருக்கும்போது நானும் அடுத்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டர், அப்போ ஏன் என்ன அப்படின்னா நான் பிஸ்னஸ் செய்யணும். அவர் என்ன சொன்னால், நீ ஊழியம் செய். சொப்பனத்தை ஆண்டர் தெளிவாக சொன்னாங்க, ஊழியம் செய். இன்னைக்கு ஊழியத்தில் அநேகர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அந்த ஊழியத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய நன்மை. தொழிலில் செஞ்சாலும் எப்படி ஃப்ரெண்டாக இருப்பாங்க, தொழில் இவங்க இந்த ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் உண்மையாக இருந்துக்கும் பொழுது இவங்க எல்லாமே உண்மையாகவே என்றென்றைக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஏன்னா உண்மை சிநேகிதர்கள் இயேசு கிறிஸ்துக்குள் உண்மையாக இருக்கிறவங்க தான் கடைசிவர உண்மையாக இருக்க முடியும். ஏன்னா மோட்சத்தில் நம்ம போவோம், உலகத்தான் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அழிவு வேற மாதிரி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சங்கீதக்கார் தெளிவாக சொல்கிறார், சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இவர் தெளிவாக சொல்கிறார், அவருக்கு எது நன்மையோ உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் வருஷத்தை. அவருக்கு இப்போ எனக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எது நன்மையாகப்படுதோ அதை அவர் நன்மையாக முடிசூட்டுவாராம். உங்களுக்கு என்ன காரியம் வேணும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்கு நீங்கள் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா அவர் பின்னாலே போகிறார். எலியா சொல்றார், கொஞ்சம் இரு நாங்கள் போயிட்டு வரோம், இல்லை நம்ம விட மாட்டேன் அப்படிங்க. இதுதான் ஆசீர்வாதத்தின் அடையாளம். எலிசா எலியா அப்படியே பிடிச்சுக்கிட்டார். கடைசியாக எலியா போற இடத்துல எலிசா போறார். அப்போ சொல்றாரு, எலியா என்னையா வேணும் உனக்கு, உனக்கு எப்படி வல்லம இருக்கும் அபிஷேகம், அதே மாதிரி எனக்கு 2 மடங்கு வேணும். ரொம்ப கஷ்டமான காரியத்தை நீ கேட்ட, என்னையோட 2 மடங்கா வேணும். சரி ஓகே, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா அது கிடைக்கும். அப்போ இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில அவரை விட்டாமல் பிடிக்கணும். ரூத்தம்மா அவரை விட்டாமல் பற்றி கொண்டார். அந்த மாமியார் சொல்றாங்க, நீ போகல போகமாட்டே அப்படிங்க. இப்போ உங்களுக்கு நன்மை வேணும், முடிசூற்றப்படணும், அந்த நெய்யாய் பொழிகணும் அப்படின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவரை விட்டாமல் பிடிக்கணும். நிச்சயமாவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார்ப்பார். வசனம் தெளிவாக சொல்லுது. பைபிள் வசனம் போய் சொல்றது இதே கிடையாது, உண்மை. பைபிள் சொல்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்க. சத்தியம் ஜீவன். உங்க வாழ்க்கையில சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார், உங்களுக்கு ஜீவன் தருவார். உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியுமா?
இப்போ மழை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணியை சகதியமாக இருக்கும் பாதையில், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஆண்டவர் நம்மளை அவர் எப்படி நம்மளை ஆசிரியருக்கு சித்தமாக இருக்கிறவரோ உம்முடைய பாதைகள் உம்முடைய நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடையன்னு சொல்லப்பட்டிருக்கு, உமதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய உமது பாதைகள் நெய்யப்படுகிறது. அவர் பாதையை காட்டுவார். அந்த பாதையில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தரும் பொழுது, அந்த வழியில் போகும்பொழுது, அவர் சொன்ன வழியில் நம்ம போகும்பொழுது அந்த பாதைகள் நெய்யாய் பொழியும். நெய் மனத்து கிடக்கும், சாப்பாட்டில் மனத்து கிடக்கும். நெய் வந்து எப்படி இருக்கும், சாப்பாட்டில் மனத்து கிடக்கும். அதே இதில் பாதை பூரா போனால் எவ்வளோ மனமாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, நோய் இருக்காது, பேய் இருக்காது, வறுமை இருக்காது. நம்மளை நோஸ் கட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனில் போனால் பணக்காரங்க தான் முதல் இடத்துல இருப்பாங்க. நம்ம செபித்துட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு கணம் நம்மளுக்கு செய்வாங்க. அதான் சொல்கிறார், உம்முடைய உண்மை எங்க, உம்முடைய நன்மை உமது பாதைகள், உம்முடைய நன்மை உமது பாதைகள், உங்க பாதைகள் என்ன ஐயா, உம்முடைய நன்மை என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாட்கள் நம்ம சொல்லும் பொழுது நம்மளை ஆண்டவர் நெய் மாறி டேஸ்டா இருக்கும், வாழ்க்கையே டேஸ்டா இருக்கும், மனத்து கிடக்கும். பெரிய மலர்களே, இன்னைக்கு ஆண்டு இதை அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த வசனத்தை நீ கவனமா கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார், விசேஷமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதே 65 சங்கத்தை அடுத்தல பார்த்தோம் அப்படின்னா, வனாந்திர தாவரங்களில் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரி பார்க்கிறது. வனாந்தரமா இருந்த இடத்துல அந்த இடத்துலயும் அது ஆண்டு ஆசீர்வதிப்பார். வனாந்தரம், வறுமை, பணம் இல்லை, சரீரத்துல பலன் இல்லை, அப்ப அந்த மாதிரி காரியத்திலும் நம்ம அவரையே நம்ம நோக்கி இருக்கும் பொழுது இந்த சங்கீதக்க சொல்லப்பட்ட போல உம்முடைய உண்மை அந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதம், உம்முடைய நன்மை உமது பாதைகள் இப்படியே நம்ம நினைச்சுட்டு இருக்கும் பொழுது வனாந்தரமா இருந்தாலும் அந்த தாபரங்களில பொழிமா, வனாந்தரமா தாபரங்கள், வனாந்தரத்தில் செடி இருந்துச்சுன்னா அங்கே தண்ணி இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்ம இல்லை வயல் வச்சிருக்கலாம், அல்ல வருமானம் இல்லை அப்படின்னா அவர் நோக்கி இருக்கும்போது அவர் சத்தத்தை செவி கொடுக்கும் பொழுது அவர் சொன்னபடி செய்யும் பொழுது அவர் வழி அவர் சொன்ன வழியில் ஆபரகம் போனாரா ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே மாதிரி செய்யும் பொழுது வனாந்தரமாக இருந்தால் ஆசீர்வாதமே இல்லைன்னாலும் அங்கே ஆசீர்வாதம் உண்டு உண்டாகும்னு வசனம் சொல்லுது. மேடுகள் சுற்றிலும் பூரி பார்க்கிறது, மேடா இருந்தாலும் சில தண்ணி போக முடியாது மேட்ல, ஆனாலும் அங்கேயும் அங்க வசனம் சொல்லுது சுற்றிலும் பூரி பார்க்குதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. எங்க இன்னும் இன்னும் நம்ம சங்கீதத்தில் 65 இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மேய்ச்சல் உள்ள வேலிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, ஆடுன்னு ஆசீர்வாதம், மேய்ப்பர்களுக்கு ஆடு ஆசீர்வாதம், தொழில் செய்தவர்களுக்கு லாபம் ஆசீர்வாதம், நல்ல வியாபாரம் செஞ்ச ஆசீர்வாதம், வேலைகளுக்கு நல்ல இன்க்ரீமெண்ட் கிடைச்ச ஆசீர்வாதம், அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆடுகள் நிறைந்து இருக்கிறது, எங்கேயும் பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அவர் வார்த்தையின்படியே நம்ம நடந்தோம் அப்படின்னா எவ்வளவு ஆசீர்வாதம், பள்ளத்தாக்குல தானியம் இருக்குதான், கம்பீரித்து பாடுதான், ஆடுகள் நிறைந்து இருக்குதான். இந்த வசனத்தை மெய்யாகவே நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த வசனம் உங்க மேல இறங்கும்னு பைபிள் சொல்லுது. சங்கீதம் 65:11-12-13 நல்ல ஆசீர்வாதங்க, செழிப்பு இருக்காங்க, பெருக்கம் இருக்காங்க, சந்தோஷம் இருக்காங்க, சமாதானம் இருக்கு, கம்பீர சந்தோஷமா சிரிப்பாங்க. அப்படி உங்க வாழ்க்கையே மாறணும், இல்லைன்னா தொடர்ந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா யோவான சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. எங்கேயும் சங்கீதக்காரர் சொன்னாரு உம்முடைய நன்மைகள் உமது பாதைகள். அதே இது நம்ம சுவிசேஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா யோவான் 2:5-8 வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு கல்யாணத்துக்கு ஆண்டர் கூப்பிட்டாங்க, அங்கே போகிறாங்க, ரசம் இல்லை, ரசம் இல்லைன்னா பெருசாக யாரும் நினைக்க மாட்டாங்க, கறி வேணும் குழம்பு வேணும். ஆனால் ரசத்தை ஆண்டவர் கரசன் உள்ள தேவனாக இருந்து, ஏன்னா ஒருவேளை யூதர்கள் ரசத்தை ரொம்ப விரும்பி அவங்க குடிப்பாங்களோ என்னமோ தெரியல, ஆண்டர் ரசத்தை கொடுக்க சித்தம் உள்ளவராகி அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம எதிர்பார்க்கணும். இந்த வருஷம் ஒருவேளை லாபம் இல்லையா, இந்த வருஷம் இப்படியே போயிட்டு ஒரு கிலோ வருகிற வருஷம் உங்கள் பிறந்தநாள் இல்லை, இல்லைனா 2024-2025 அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வருஷத்தை நீங்கள் நோக்கி பார்க்கணும். என்ன சொல்கிறார் அந்த அம்மா, என்ன சொல்கிறாங்க யோவான் 2:5 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவ்வளவுதான், வசனம் என்ன சொல்லுது அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா ஆசீர்வாதம். அதுல கிராஸ் க்வெஸ்சன் ஒண்ணும் கிடையாது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, வசனம் டெய்லி வாசிங்க, அதன்படி நடங்க ஆசீர்வாதம், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த அம்மா அப்பா தேசி சொன்னாங்க உனக்கும் எனக்கு என்ன சரிதான், ஆனாலும் இந்த அம்மா ஞானம் உள்ளவங்க,
அந்த அம்மா அற்பம் நடக்கும் அங்கே இருக்கக்கூடாதான், ஏன்னா அப்படி இல்லாமல் இருக்கும்போதே அந்த அம்மா வந்து கொண்டாடுதாங்க. அதனால ஆண்டு அந்த அம்மா போக சொல்லுதாங்க. அந்த அம்மா போகும்போது ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அவன் என்ன அருமை, அந்த வசனம் அந்த பைபிளில் ரொம்ப ஞானமானது எழுதுக்கிறாங்க. அது சொல்லுதாங்க பாருங்கள், என்ன அருமையாக சொல்லுறாங்க. அற்புதம் நடக்கிறது முன்னால் அவன் வேலைக்காரரை பார்த்து சொல்லார். அவர் ஏன்னா இவங்க தண்ணியை கை கால் கழுவுற தண்ணியை சுத்தப்படுத்த தண்ணியை இவங்க ரசத்தை மாற்றாங்க ஆண்டு. ஒருவேளை இவங்க எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறனால அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ உங்களுக்கு அதன்படி செய்யுங்க. யூதர்கள் தங்களை, யோவான் 2:6 யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடைகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மவுண்ட் பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 8 பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நிறைஞ்சிட்டு கொண்டு போங்க. ஆண்டு மனசுல ஜெபம் பண்ணி முடிச்சார். இதை வந்து உச்சபத்தின் உச்சகட்டம். நம்ம நிறைய ஜெபிக்கும் பொழுது தொழில கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, ஆசிரியப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் கொண்டு பொழுது மோட்சத்துக்கு போவாங்க. வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, அவங்க என்ன மேனேஜ்மெண்ட் கேட்காங்களோ கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடந்தால் மோட்சத்துக்கு போவாங்க. வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த பூமியில் செழிப்பாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுமையில் போவாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு. அப்படியே அங்கே மனசு நிறைய, இதை நான் இதை சொல்கிறேன், ஆண்டவர் நிறைய ஜெபிக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் ஜெப வீரர், நிறைய ஜெபம்னு மனசு 5-10 மனசை ஜெபிச்சா அது கேட்கப்படாது. பெரிய மனநிலை நிறைய வேலை பார்த்தா தான் சபலம் கிடைக்கும். தொழில காலையிலிருந்து நைட்டு இருந்தால் நல்ல வியாபாரம் உண்டாகும். அதே மாதிரிதான் ஜெபம். இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் உச்சக்கட்ட ஜெபம்ன உடனே இந்த தண்ணியை மனசுலேயே ரசமா மாற்றுகிறார். மாற்றின உடனே வேலைக்கார பார்த்து சொன்னா அந்த ரசத்தை கொண்டு போய் பரிமாறுங்க அப்படிங்காங்க. உங்களோட வாழ்க்கையில அற்புதம் வேணும் அப்படின்னா அவர் என்ன சொல்லுகிறோம் அதுபடி செய்யுங்க. அவர் என்ன சொல்லுகிறார், அனுதினமும் அவரை நினைக்கணும், ஒவ்வொரு நாட்களும் அவர் நினைக்கணும், ஒவ்வொரு மண்ணும் அவரை நினைக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. வேற என்ன வேலை இந்த உலகத்தில், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு பெரிய மக்கள், பெரிய ஆசீர்வாத கிறிஸ்தவர்களுக்கு. அதுதான் நிறைய சண்டை போட மாட்டாங்க கிறிஸ்தவங்க. அதுக்காக சண்டையை போடப்படன்னு சொல்ல வரல. பெரிய பெரிய சண்டை கலவரம் இருக்காது. மணிப்பூர்ல கலவரம் இருந்துச்சு பெரியவர்கள், நிறைய கிறிஸ்தவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஏன், அவளுக்கு ஆள் இல்லையா? வசனம் சொல்றது பொறுமையா இருங்க. உங்க பொறுமையினால் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. அப்போ இங்க ஆண்டவர் மனசுலே ஜெபம் பண்ணி அற்புதம் செய்யறாரு. உங்களுக்கு அற்புதம் வேணுமா? பல மணி நேரம் ஜெபிங்க, அற்புதத்தை தர ஆண்டவர் ரெடியா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யறாரு. அங்க ஒண்ணுமே சொல்ல, தண்ணி நிரப்ப சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுதாங்க அதன்படி செய்யுங்க. நீங்க இவர் சொல்ற தண்ணி நிரம்புங்க ஐயா, கை கழுற தண்ணி. இன்னைக்கு அற்புதம் சில இடத்துல நம்மளுக்கு, சில இடத்துல சில ஆட்கள் நம்மளுக்கு பிடிக்கமில்லாத ஆள்கள் நம்மளுக்கு வந்து நல்ல காரியம் நடக்கும். எங்க வந்து கை கழுத தண்ணி, கை கால் கழுற தண்ணியிலேருந்து லட்சத்தை கொடுக்க சொல்றார். வேலைக்காரங்க ஒண்ணுமே சொல்ல, ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவர் என்ன சொல்றோம் அதுபடி செய்யுங்க. உங்களுக்கு வந்து எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்க நீங்க நினைப்பீங்க, அவங்க மூலமா அவங்களுக்கு ஆட்டம் அற்புதம் செய்வார். ஏன்னா செய்கிற தேவன் காக்கை கொண்டு எலியா போஷிச்சார் பெரியமானவர்களே. ஒரு ராஜா விதமா சொல்றாரு, யாருக்கு பலன் இருக்கோ இல்லையா, உங்களுக்கு உதவி செய்த லேசான காரியம், உங்களுக்கு உதவி செய்த லேசான காரியம். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நெய்யாய் பொழியணுமா? அவர் என்ன சொல்லுகிறோம் அதன்படி செய்யுங்க. தேவன் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். உம்முடைய சொல்லப்பட்டது, உம்முடைய பாதைகள், உம்முடைய நன்மைகள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அவரோடு நீங்கள் இணைந்து இருக்கும் பொழுது உங்கள் தொழில் பிள்ளைகள் எல்லா காலத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க தேவன் ஆகிறார். இந்த வசன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவை நம்ம ஜெபிக்கும் சோதராண்டவரை துதிக்கிறோம். நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம், யோவானில் பார்த்தோம், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடி சூட்டுகிறீர்கள், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொடிகிறது. ஆண்ட நீர் என்ன சித்தமுள்ளதா இருக்கிறீங்க அதன்படி நாங்கள் அறிந்து செய்யும்போது சங்கீதக்கார் தெளிவா சொல்றார், உம்முடைய பாதைகள், உம்முடைய என்று சொல்றார் ஆண்டவர். எங்களுடைய நாங்க நினைக்கிறோம் நான் தொழில் செய்யணும், என்னுடைய ஆசையில நீங்க ஒழித்து பயன்படுத்துறீங்க. கேட்கிற பிள்ளைகள் அவங்க ஆசையில என்னவோ அது உங்களுக்கு சொல்லணும். ஆனால் நிறைவேற்றுகிற நீர் உமக்கு என்ன நன்மையா தருதோ அது மூலமா அவங்களை ஆசீர்வதிப்பீங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அது மூலமா ஆசீர்வதிங்க ஆண்டவர். வறுமை மாற்றம் கடன் போய் இப்ப நான் ஜெபிக்கிறேன் அவங்க ஆண்டவரை, உங்க நாமத்தை சொல்லி கேட்கிற பிள்ளைகள் என்ன நோயோ மாற்றுங்க ஆண்டவரை, என்ன பாரமோ மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க, வறுமை மாற்றுங்க, செழிப்பை கட்டளை எடுங்க. அப்படியே செய்ய கேட்கிற பிள்ளை ஆசீர்வாதம் உயர்த்துங்க ஆண்டவரை. இந்த ஊழிய அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி நீங்க ஊழியம் செய்ய சொன்னீங்க, அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்படியே செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.